குழந்தையின்மைக்கான சிகிச்சை மேற்கொள்ள போகும்போது நம்ம யூஷுவலாக வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஃபேக்டர் ரெண்டுமே பார்க்க வேண்டியிருக்கும். இந்த காலத்தில் வந்து ஃபீமேல் ஃபேக்டர் ஒரு 30-40% அப்படின்னா மேல்ஸுக்கும் அதோட இன்சிடென்ஸ் வந்து 30-40% ஆண்களும் காரணமாக இருக்கிறார்கள். ஸோ வழக்கமாக அந்த ஆண்கள் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகும்போது ரொம்ப ஆன்ஜியஸாக பயமாக இருக்கும். என்ன எடுத்துக்குவாங்க, என்ன மாதிரியான டெஸ்ட்டுகள் எடுக்க வேண்டியிருக்கும், ஏன் நம்மளையும் இது பண்ணுறாங்க, இது முழுக்க முழுக்க ஃபீமேல் ப்ராப்ளமாக இருக்காதா, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் நம்மளுக்குள்ளே எழும். ஆண் மலட்டுத்தன்மை மேல் இன்ஃபர்டிலிட்டி எவால்வேஷன்னா என்ன, அதில் என்ன நல்ல காம்போனன்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம தைரியமாக மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எங்களை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸை அனுப்பிச்சு வாட்ஸ்அப் மூலியமாகவும் கேட்டுக்கலாம். ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், ஆண் மலடுத்தன்மைக்கான சிகிச்சை, இது வந்து ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டே போகும்போது நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் நம்ம மேற்கொள்ளணும், என்னென்ன டெஸ்ட்டுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இதில் வந்து யூஸ்வலாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போனோடனே வந்து ஒரு டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வந்து அவங்க கேட்டுக்குவாங்க. எடுத்தோடனே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன காரணங்கள்ங்கிறது கண்டறியதுக்காக யூஸ்வலாக நம்ம ஸ்மோக் பண்ணுறோமா, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோமா, நம்மளுக்கு ஏதாவது சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, இதுக்கு முன்னாடி ஏதாவது டிபி காச நோய்கள் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா, விதர்ப்பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கா, விதர்ப்பை யூரின் போகிற இடத்துல யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துட்டுருக்குதா, இல்லை தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை வெதர் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறோமா, ஹெர்னியா ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோமா, ஏன்னா விந்துநாளம் வந்து ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணுற இடத்த தாண்டி தான் வரும், பால்வினை நோய்கள் ஏதாவது வந்திருக்கா, அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்க இல்லை நம்ம அப்பா அம்மா கூட பிறந்தவங்களுக்கு யாருக்கோ வச்சு குழந்தையின்மை சிகிச்சைகள் மேற்கொண்டாங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து டாக்டர்கிட்ட நம்ம தெளிவுபடுத்தியிருக்கணும். அவங்க வந்து இந்த ஹிஸ்ட்ரியிலே வந்து பெரும்பாலான ப்ராப்ளம்ஸை வந்து அவங்களால கண்டறிஞ்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியும். இதில் இன்னொன்று என்னென்னா, இது ட்ரீட்மெண்ட் ஹிஸ்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடிப்படை பிளட் டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து செமன் அனாலிசிஸ். இந்த விந்து பரிசோதனை தான் ஆண் மலட்டுத்தன்மைக்கு உண்டான ஒன் அண்ட் ஒன்லி கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இந்த பரிசோதனை பண்ணிக்கிற இடங்கள் வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு கைனகாலஜிஸ்ட்டு போவோம், அவங்க ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டரோட அட்டாச்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா ஆர்டினரி லேபில் தான் அந்த செமன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மைக்ரோஸ்கோப் இருக்கும், அந்த விந்து பரிசோதனை ப்ராசஸ் பண்ணுற மிஷின் வந்து சென்ட்ரிஃபிகேஷன் சொல்லுவோம், அது ஆர்டினரியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது அப்புறம் பெரும்பாலும் ஒரு டாய்லெட்டில் தான் செமன் அனாலிசிஸ் எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்காது. ப்ராப்பராக இதுக்குன்னு இருக்கிற பிரத்யேக லேபரேட்டரிஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகிறது நல்லது. அதே மாதிரி அங்கே வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்டராக இருக்கிறது மிக சிறப்பான சமாச்சாரமாக இருக்கும். அப்போனா தான் ஒரு துல்லியமான செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் நம்மளுக்கு கை கிடைக்கும், நம்மளோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பிளானுக்கும் அது மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செமன் அனாலிசிஸ் அப்படின்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, நம்ம விந்து பரிசோதனை, விந்தில் எத்தனை உயிரணுக்கள் இருக்குது அப்படிங்கிறத பரிசோதனை மூலிமா தெரிஞ்சுக்கிறது தான் செமன் அனாலிசிஸ்ங்கிறது. இந்த செமன் அனாலிசிஸில் என்னென்ன டாக்டர் மேஜராக பார்ப்போம் அப்படின்னா, மூன்று விஷயங்கள் ரொம்ப மேஜராக பார்ப்போம், அப்புறம் மிச்சதெல்லாம் சப்போர்ட்டிவ் விஷயங்களாக பார்ப்போம். அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து செமனோட கான்சன்ட்ரேஷன், எத்தனை உயிரணுக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது துடிப்புத்தன்மை, மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்தது மார்ஃபாலஜி, அதாவது வடிவங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இது மூணு விஷயங்களுமே நல்லா இருந்ததுன்னா மிச்சதெல்லாம் லைக் பிஹெச் எவ்வளோ இருக்குது, கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, விஸ்காசிட்டிங்கிற சொல்லி அந்த ஜவ்வு தன்மை எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் மெஷராக நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஸோ செமன் அனாலிசிஸை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் எங்களை என்னோட மற்ற பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செமன் அனாலிசிஸை தவிர ஏதாவது குறைபாடுகள், ஹார்மோன் லெவல் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா இல்லையாங்கிறது கண்டறியறக்காக டெஸ்டோஸ்டிரோன், மேல் இன்ஃபர்டிலிட்டி ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரோன், அதுவும் லூட்டினைசிங் அண்ட் பாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் பரிசோதனைகள் மற்றும் தைராய்டு பரிசோதனைகள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த செமன் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு எவ்வளோ வால்யூம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போவுமே ஒரு சந்தேகமாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் வேரியபிளாக இருக்கும். நார்மல் வந்து ஒரு 1.5 ml, 1.5 ml இருந்தாலே அது வந்து நார்மல் தான் சொல்லுவோம். சில பேர்த்துக்கு 3-4 ml வரைக்கும் வரலாம். ஸோ இந்த செமன் வால்யூமுக்கும் உயிரணுக்களுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது.
செமன் வால்யூம் வந்து யூஸ்வலாக ப்ராஸ்டேட் சுரப்பின்னு சொல்லுவோம், இன்னும் செமினல் வெசைக்கிள் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுரப்பிகளிலிருந்து வர்றதுதான் விந்து நீர். இந்த விந்து நீருக்கும் விந்து அணுக்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால் அதை பற்றி நம்ம ஒருமணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டினா என்ன, எதற்காக நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், நம்ம இது எடுக்கிறனால என்ன விதமான பலன் இருக்கும், ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டரை எப்படி சூஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி டெஸ்ட்டுகள் நம்மளுக்கு செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.